வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பிரச்சனை இல்லை என சர்வதேசத்துக்கு பொய்யுரைக்கும் ரணில், ஊழல்வாதிகளுடன் அரசாங்கம் பயணிப்பதாக ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் சிங்களமயமாக்கம், தடுத்து நிறுத்துமாறு மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தல். ஐநா கூட்டத்தொடரில் எந்த முறையாவது தீர்வு வழங்க வேண்டும், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்ணீருடன் வேண்டுகோள். இலங்கையின் உள்நாட்டு யுத்த இழப்புகளுக்கு இந்தியா பதிலளிக்க வேண்டும், தமிழ் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என அண்ணாமலை கருத்து. உக்ரைன் இராணுவத்துக்கு எதிராக திரும்பிய வோக்னர் கூலிப்படை, மிகப்பெரிய துரோகத்துக்கு பதில் வழங்கப்படும் என புட்டின் எச்சரிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கை மக்கள் பல நெருக்கடிகளை எதிர்நோக்கும் பின்னணியில் நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி சர்வதேச சமூகத்தினரிடம் கூறுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பளிக்காத ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் ஊழல்வாதிகளுடன் பயணிப்பதாக கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் சுட்டிக்காட்டினார். மக்கள் பிரச்சனைக்கு ஒரு வகையாகவும் அவங்களுக்கு பதில் இல்லாத ஒரு அரசு தான் இது இருக்குது. இப்ப இந்த சூழ்நிலை தான் இருக்குது. எங்களுக்கு தெரியும், தற்போது இலங்கையில வந்து விசேஷம் இக்கனாமிக்கு வந்து 111.5 வந்து சுருங்கி இருக்குது. இப்ப இது ஒரு பிரச்சனை தானே. மற்ற நாங்க பார்த்தா இண்டஸ்ட்ரியை எடுத்துக்கொண்டா இண்டஸ்ட்ரி வந்து 123 சுருங்கி இருக்குது. யார் சொல்றா? ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட். இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை தான் இலங்கையில் இருக்கு. இது வந்து முன்னுக்கு போகும். இது எங்களுக்கு தற்போது அரசு வந்து மக்களுக்கு பெரிய ஒரு மாயை காட்டுறாங்க. அவங்க என்ன எடுத்த கடனை கொடுக்கிறது கொடுக்க அவசியம் இல்லை. தற்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க அவசியம் இல்லை. அதனால அவங்க மாற்று மக்களுக்கு காட்டுறாங்க. அவங்களோட இந்த அவங்களுக்கு இதை கொண்டு போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப ஆனாலும் எங்களுக்கு தெரியும், அரசு தற்போது கூட 7 மில்லியன் கடன் வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 மந்த் இப்ப இப்படி சூழ்நிலை வந்து இதெல்லாம் கட்ட வேண்டும். அப்ப மக்கள் இன்னும் படும் கஷ்டத்துக்கு தான் போறது. மக்களை ரோட்டுக்கு இழுத்து ஒரு நாள் இந்த வறிய குடும்பங்கள் வந்து வெக்கம் இல்லாம மூஞ்ச கொடுத்து பேசுற அளவுக்கு மக்களை வந்து இப்படி பணிச்சு போட்டது வந்து யாரு? இந்த அரசாங்கம். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த செயல்பாடு இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்க்க சொல்லி நாங்கள் சொல்றோம். மக்களுக்கு வாழ இல்லாத சூழ்நிலையில் தான் மக்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மக்களோட மக்களால் நாங்கள் இந்த போராட்டங்களை முன்னு கொண்டு போவோம். வேற வழி இல்லைங்கிறத நாங்கள் சொல்ல வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் சிங்கள மயமாக்கல் செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துமாறு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் ஊடாக பல்கலைக்கழக பீடாதிபதிகளுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் உணர்வுகளோடு தொடர்புடைய நாட்களில் களியாட்டங்கள் மற்றும் கொண்டாட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதனையும் அவற்றினை முன்னெடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்வதனையும் தவிர்க்குமாறும் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளது. அன்றைய தினங்களில் பல்கலைக்கழக நாட்காட்டியில் நிகழ்வுகள் இடம்பெறாமையை உறுதி செய்யுமாறும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் குரலை நசுக்கும் விதமாக பெரும்பான்மையின மாணவர்கள் திட்டமிட்ட வகையில் உள்நுழைக்கப்பட்டு வருவதாகவும், இதன் மூலம் தமிழ் மாணவர்களுக்குரிய தலைமைத்துவ வாய்ப்புகள் யாவும் ஜனநாயகம் என்ற போர்வையில் பறிக்கப்படுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களில் தமிழ் மாணவர்களுக்கென்ற இறுதியான ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் இழக்கப்படும் சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். தாயகத்தில் இடம்பெறும் பௌத்த சிங்கள மயமாக்கலுக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக சமூகம் போராடி வரும் நிலையில் விரிவுரையாளர்களே பல்கலைக்கழகத்தினுள் சிங்கள மயமாக்கலை முன்னெடுக்கும் சூழல் உருவாக்கினால் அது ஒரு முரணான செயல் என அவர்கள் அந்த கடிதத்தில் கூறியுள்ளனர். கடிதத்தின் பிறதி பல்கலைக்கழக துணைவேந்தர், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், அனைத்து பீடங்களுக்குமான மாணவர் ஒன்றியங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் இந்த முறையாவது தமக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என தமிழர் தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க பிரதிநிதிகள் இன்று யாழ் ஊடக அமையத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி இதனை கேட்டுக்கொண்டுள்ளனர்.
வருட காலமாக 14 வருடமாகின்றது. எங்கள் பிள்ளைகள் சரணடைந்தவர்கள், மற்ற கணவர்மார், மற்ற பிள்ளைகளின் கணவர்மார்கள், பிள்ளைகள் அனைவரும் சரணடைந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு நீதி இல்லாமல் நாங்கள் எங்கள் நாட்டில், அதாவது எங்கள் ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்காமல் தான் நாங்கள் சர்வதேசத்தை நாடி என்று ஐநாவைத்தான் கையெடுத்து கும்பிடுறோம். ஐநாவே, எங்கட பிரச்சனைய எங்களுக்காக நீங்கள் முன்னின்று எங்கட பிரச்சனைக்கு தீர்வு கண்டு தர வேண்டும் என்று நான் கைகோப்பி தொழுகின்றேன். எங்களுக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு எங்கட பிள்ளைகள் எங்கே இருக்கு, நாம் கணவர்மார்களை விட்ட கணவர்மார்கள் எங்கே, அந்த அவர்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்க வேண்டும். நாங்கள் இப்படியே இத்தனை வருஷ காலமாக நாங்கள் ஏங்கி தவிச்சு நாங்களும் சாகிற கட்டத்தில் தான் இருக்கின்றோம். இனிபாவில் 53rd தொடர் கூட்டம் நடந்து கொண்டிருக்கு. இம்முறையாவது எங்களுக்கு ஒரு நீதியான நீதி கிடைக்க வேண்டும் என்று நான் கேட்டு நிற்கிறேன். தயவுசெய்து எங்கட கண்ணீர் ஏறெடுத்து பாருங்க. இந்த நாட்டில் நீதி கிடைக்காதபடியா தான் நான் சர்வதேசத்தையே நாங்கள் நாடுகிறோம். நாங்கள் எங்கட உறவுகளை இழந்து ரோட்டுகளையே இப்படியே துன்பப்பட்டு கொண்டு இனியாவது இந்த அரசாங்கத்துக்கு காலதாமனம் கொடுக்காம எங்களுக்கு ஒரு நீதியான தீர்வை இங்கே ஐநா பெற்று தர வேண்டும். உங்களை கையெடுத்து கும்பிடும், உங்கள்கிட்ட பிச்சை கேட்கணுமா போல நான் கேட்குறேன். எங்களுக்கு நீதியான நீதியை தர விட வேண்டும். ஐநாவே எங்களை ஒருக்க திரும்பி பாருங்க, எங்கட கண்ணீரை ஏறெடுத்து பாருங்க. இந்தியாவிற்கு விஜயம் செய்ய உள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய கடற்தொழிலாளர்களை தொடர்ந்தும் ஸ்ரீலங்கா கடற்படை தடுத்து நிறுத்த வேண்டும் என அந்த சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். வடமான கடற்தொழிலாளருக்கு எந்த வித நிம்மதியும் இல்லை. இந்திய நிலுவப்படகால எங்களுக்கு சரியான பாதிப்பு. நேற்று கூட 21 பேர் ஆக்கள் 4 ரோலரை பிடிச்சிருக்கு. அது காணாது. அது 400 ரோலர் வரைக நாலு ரோலரை பிடிச்சு வேலை இல்லை. ஆனா இப்ப அண்மையில இப்ப மன்மு ஜனாதிபதி இந்தியா செல்ல இருக்கிறார். இந்தியா செல்ல இருந்தால் எங்கட கௌரவ கடற்தொழில் அமைச்சர், அவர் ஒரு தமிழ் அமைச்சரா இருக்கிறார், அவர் ஜனாதிபதியோட கதைச்சு எங்களுக்கு நல்லொரு தீர்வை இந்த முறை இந்தியால இருந்து ஒரு பேச்சுவார்த்தையை செய்து எங்களுக்கு ஒரு நல்லொரு தீர்வை எங்களுக்கு தரணும் என்று நாங்கள் இந்த கடற்தொழில் சமூகம் எதிர்பார்த்து நிற்கிது. அதை விட இன்றைக்கு இந்த ஓரளவுக்கு இந்த தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்கு. எல்லாம் முற்றிலாண்டு இல்லை, ஓரளவு கட்டுப்படுத்தியிருக்கு. ஆனால் இன்றைக்கு நிறைய வடமராட்சி வடக்கில் வந்து பார்த்தால் இன்றைக்கு வந்து சூடை வந்து நிறைய படுது. அதால் எங்கட வாழ்வாதாரம், எங்கட கடற்தொழிலாளர் மக்களுக்கும் வாழ்வாதாரம் இல்லை. எங்கட அந்த அதில் இருந்து வியாபாரம் செய்கிறார்கள், அதில் அந்த தொழில் புரிகிறார்கள், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்குது. இலங்கையின் உள்நாட்டு கடனை மறுசீரமைப்பது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்குள் உள்ளடக்கப்படவில்லை என சுதந்திர மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது சொந்த தேவைக்காக அதனை செய்வதாக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாளக கொடகேபா தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கடனுதவி வழங்குவது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் பல நிபந்தனைகளை விதித்திருந்தது. இதன் ஒரு அங்கமாக உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு உள்ளடங்குவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெரிவித்திருந்தது. எனினும் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் நிதியம் எந்தவொரு நிபந்தனையையும் முன்வைக்கவில்லை என சுதந்திர மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாளக கொடகேவா சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் 25 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை 2028 ஆண்டுக்கு முன்னர் செலுத்தி முடிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 28 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய மேலதிகமாக தேவைப்படும் 3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டுவதற்காக ஸ்ரீலங்கா அரசாங்கம் உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு மற்றும் அரசு சொத்துக்களை விற்பனை செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக நாளக கொடகேவா குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியினர் மீண்டும் தமது கட்சியுடன் இணைய முயற்சிப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகம் தற்போது பரபரப்பான ஒரு இடமாக மாறியுள்ளமை இதற்கான முதன்மையான காரணம் என பாலித ரங்கே பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பல உறுப்பினர்கள் பல்வேறு காரணங்களால் கட்சியிலிருந்து விலகி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன
ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளில் இணைந்திருந்தனர். எனினும் இவ்வாறாக கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தற்போது மீண்டும் தமது கட்சியில் இணைய முயற்சிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தற்போது ஏனைய கட்சிகளில் பொதுச் செயலாளர்களாகவும் உயர் பதவிகளில் இருப்பவர்களும் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் கட்சியின் 80 கிளைகளை நிறுவுமாறு கட்சியின் தலைவரும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ள நிலையில் அதனை நடைமுறைப்படுத்திய கட்சியின் உறுப்பினர்கள் தற்போது 98 புதிய கிளை அலுவலகங்களை ஆரம்பித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் இளைஞர்களுக்கு ஏற்ற வகையில் கட்சியின் அரசியலமைப்பை மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் ரோஹித போகொல்லாகமவை பிரித்தானியாவிற்கான அடுத்த இலங்கை தூதுவராக நியமிக்கும் யோசனையை தாம் ஆதரிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய சபையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் வெளிவிவகார அமைச்சராக ரோஹித போகொல்லாகம செயற்பட்டதை கருத்திற்கொண்டு அவரை பிரித்தானியாவுக்கான அடுத்த இலங்கை தூதுவராக நியமிக்க முன்மொழியப்பட்டதாக தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இந்த நியமனம் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரோஹித போகொல்லாகமவுடன் கலந்துரையாடியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் அவரது பெயர் பிரித்தானியாவுக்கான இலங்கை தூதுவராக முன்மொழியப்பட்டதாகவும் அலி சப்ரி கூறியுள்ளார். இலங்கையின் வெளி விவகார சேவையில் அனைத்து நிலையங்களையும் நிர்வகிப்பதற்கான அதிகாரிகள் இல்லாததால் முக்கிய பதவிகளுக்கு முன்னாள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏனையவர்கள் நியமிக்கப்பட வேண்டுமென அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பிரச்சனை இல்லை என சர்வதேசத்துக்கு பொய்யுரைக்கும் ரணில், ஊழல்வாதிகளுடன் அரசாங்கம் பயணிப்பதாக ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் சிங்களமயமாக்கம், தடுத்து நிறுத்துமாறு மாணவர் ஒன்றியம் வலியுறுத்தல். ஐநா கூட்டத்தொடரில் எந்த முறையாவது தீர்வு வழங்க வேண்டும், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்ணீருடன் வேண்டுகோள். இலங்கையின் உள்நாட்டு யுத்த இழப்புகளுக்கு இந்தியா பதிலளிக்க வேண்டும், தமிழ் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என அண்ணாமலை கருத்து. உக்ரைன் இராணுவத்துக்கு எதிராக திரும்பிய வோக்னர் கூலிப்படை, மிகப்பெரிய துரோகத்துக்கு பதில் வழங்கப்படும் என புட்டின் எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.